கமாஸோட தோல்வியானது இன்னும் ஒரு சில மாதங்களுக்கே ஏற்படும் என்றும், கமாஸ் முன்வைத்த போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகள் கமாஸின் மாயையான கோரிக்கைகள் என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கார். என்னதான் இவர் இப்படி சொல்லியிருந்தாலும், காசாக போராடுகின்ற இஸ்ரேலோட இராணுவத்தினுடைய தளபதிகளின் கருத்துக்கள் வேறுபட்டதாக இருக்கு. அதாவது, கமாஸை முழுமையாக அழிக்க முடியாது என்று இஸ்ரேலோட இராணுவத்தினுடைய தளபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்து இப்போ வரையுமே தொடர்ந்து போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. காசா பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேலோட இராணுவம் தாக்குதலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் கமாசின போராளிகளும் தொடர்ந்து எதிர் தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கான்யூனிஸ் பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதற்காண்டி கிட்டத்தட்ட ஒரு மாதங்களை தாண்டியும் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலோட இராணுவமானது தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ வரையுமே கான்யூனிஸ் பகுதியை இஸ்ரேலோட இராணுவத்தால் முழுமையாக கைப்பற்ற முடியல. என்னதான் இஸ்ரேலோட இராணுவம் தரப்பில் இருந்து நாங்கள் கான்யூனிஸ் பகுதியை முழுமையாக கைப்பற்றிட்டோம் என்று சொன்னாலும், இப்போதும் கான்யூனிஸ் பகுதியில் இருக்கிற இஸ்ரேலோட இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து கமாசன போராளிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கான வீடியோஸும் வெளியே வந்து கொண்டுதான் இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேலோட டேங்கிகளை தாக்கி அழிப்பதற்கான வீடியோஸையும் கமாசன போராளிகள் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மேற்குலக மீடியாக்கள் 20% கமாசை கூட முழுமையாக இஸ்ரேலோட இராணுவத்தால் அழிக்க முடியல என்று ஏற்கனவே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். காசா பகுதியில் முக்கவாசி பகுதியில் இஸ்ரேலானது கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் இப்பவும் 80% கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். வடக்கு காசா பகுதியை மறுபடியும் கமாசின போராளிகள் கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வந்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலோட இராணுவமானது தரவடியான படையெடுப்பை காசா பகுதிக்கு செய்ய ஆரம்பித்த போது வடக்கு காசா பகுதியை குறிவைத்து தான் முதலில் தாக்குதல் செய்தார்கள். அப்படி வடக்கு காசா பகுதியை கமாசின போராளிகள்கிட்ட இருந்து இஸ்ரேலோட இராணுவமானது கைப்பற்றின பிறகுதான் தெற்கு காசா பகுதியை நோக்கி தங்களுடைய தாக்குதலையும் தரவழியான படையெடுப்பையும் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இப்படி இருக்கையில்தான் கமாசின போராளிகள் இழந்த வடக்கு காசா பகுதியை மறுபடியும் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், கமாசின போராளிகள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட 30% சுரங்கப்பாதைகளை தான் இஸ்ரேலோட இராணுவமானது அழித்திருந்தார்கள். மீதி இருக்கிற சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி மறுபடியும் தாங்கள் இழந்த பகுதிகளை கமாசின போராளிகள் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, நெதன்யாங்கு அவர்கள் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு சில மாதங்களில் கமாசை முழுமையாக அழித்துவிட முடியுமா என்று பார்த்துமென்றால் அது கண்டிப்பாக நடக்காது. அமெரிக்காவுக்கு கமாசோட போராடும் திறன் கமாசோட கேப்பபிலிட்டிஸ் ஆனது தெரியும். இதனால தான் இஸ்ரேலை போர் நிறுத்தத்தில் ஈடுபட சொல்லி இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை முன்வைச்சுக் கொண்டிருக்காங்க. நெதன்யாங்கு அவர்கள் சொல்வதும் இஸ்ரேலோட இராணுவம் சொல்வதும் அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லுகின்ற கருத்துக்களும் வேறுபட்டதாக இருக்கின்றது. 4 மாதங்களை தாண்டியுமே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இப்போ வரையுமே 20% கமாசி கூட இஸ்ரேலால் முழுமையாக அழிக்க முடியல. இப்படி இருக்கையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் கமாசை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம் என்று நெதன்யாங்கு அவர்கள் சொல்லி இருப்பது நடக்குமா என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கமாசை இஸ்ரேலோட இராணுவத்தால் முழுமையாக இன்னும் ஒரு சில மாதங்களில் அழிக்க முடியுமா முடியாதா என்பதற்கான கேள்விக்கான பதிலை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். காசா பகுதியினுடைய சுகாதார நிலைமையானது பேரழிவை சந்தித்திருக்கின்றும், வருகின்ற நாட்களில் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காண்டி வெறும் 2 ஹாஸ்பிட்டல்கள் தான் செய்யப்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமை அதிகாரி சொல்லியிருக்கார். காசா பகுதியில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் 2 ஹாஸ்பிட்டல்கள் தான் செய்யப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் இருந்தே தற்போதைய காசா பகுதியினுடைய நிலைமையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரேலானது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகள் அகதிகள் முகாம் மீது மட்டும் தாக்குதலை மேற்கொள்ளையில் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலுக்கு எதிரான தாக்குதலையும் செய்திருந்தார்கள். தொடர்ந்து அந்த தாக்குதலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேலானது காசா பகுதிக்கு தாக்குதல் செய்ய ஆரம்பித்தபடியால் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு தேவையான போதுமான அளவு மருந்து பொருட்களானது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்கள் ஒழுங்காக செய்யப்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்தும் இஸ்ரேலானது ஹாஸ்பிட்டல்கள் மீது தாக்குதல் செய்கிறபடியால் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் மக்களுக்கான மருத்துவ வசதிகளை வழங்க முடியாமல் செயற்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இப்படி இருக்கையில் தான் காசா பகுதியில் எண்ணக்கூடிய அளவு ஹாஸ்பிட்டல்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வருகின்ற நாட்களில் வெறும் 2 ஹாஸ்பிட்டல்கள் தான் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்குவதற்காண்டி காசா பகுதியில் இருக்க போகின்றது. அதுவும் ஒழுங்காக செய்யப்படுமா என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், வெறும் 2 ஹாஸ்பிட்டலால் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தேவையான
மருத்துவ வசதிகளை வழங்க முடியுமா? கண்டிப்பாக அது முடியாத காரியமாகத்தான் இருக்கும். இதனால நிறைய மக்கள் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காண்டி வெறும் 6 ஆம்புலன்ஸ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையும் வெறும் 6 ஆம்புலன்ஸ் மட்டும்தான் காசா பகுதி மக்களுக்காண்டி செயல்படக்கூடிய மாதிரி இப்போது இருக்கு. இப்போவாவது காசா பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காண்டி உலக நாடுகள் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களா என்று பார்த்தோமென்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. நிறைய உலக நாடுகள் சுயநலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இஸ்ரேலை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் தயாராக இல்லை. ஒரு சில நாடுகள் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அவர்களால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியல் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவை சொல்ல முடியும். ஜெர்மனியோட போர்க்கப்பலானது செங்கடலை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இதன் மூலம் ஜெர்மனுக்கு எதிராகவும் இஸ்ரேலோட கப்பல்களை பாதுகாப்பதற்காண்டி அமெரிக்காவோட கூட்டுப்படையில் ஜெர்மனியானது இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஜெர்மனானது ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட கப்பல்களை குறிவைக்க நாங்கள் விரும்பல, அண்ட் இந்த மோதலை விரிவுபடுத்துறதால இந்த பிரச்சனையில தீர்வானது வரப்போறதில்லை என்று ஏற்கனவே ஏமன்ல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எச்சரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட நடவடிக்கைகளானது ஏமனோட கவுதி கிளர்ச்சியாளர்களோட எச்சரிக்கையை அவர்கள் காதல கூட வாங்கியது என்பதை வெளிக்காட்டி இருக்கின்றது. சரி, ஜெர்மனியோட போர்க்கப்பலானது செங்கடலுக்கு போய் அமெரிக்காவோட கூட்டுப்படையில் இணைந்தார்கள் என்றால் அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்கா, யூகே, இஸ்ரேலோட கப்பல்களை எப்படி கவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிவைக்கிறார்களோ அதே மாதிரி ஜெர்மனியோட கப்பல்களையும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இனி குறிவைப்பார்கள். ஆகவே ஜெர்மனியானது தேவையில்லாமல் ஏமனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு செங்கட கப்பற்பாதையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இது ஜெர்மனிக்கும் தெரியும். ஆனாலும் ஜெர்மனியானது நான் தலைகளாகத்தான் தண்ணீக்க குதிப்பேன் என்று சொல்லி குதிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனியானது ஓவராக இஸ்ரேலுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இஸ்ரேலானது தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டித்தான் காசா பகுதிக்கு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இஸ்ரேல் எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யலை. இஸ்ரேல் செய்வது எந்த விதமான தவறும் கிடையாது என்று ஜெர்மனி தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் செய்வது தவறு கிடையாது, இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யலை என்று இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகளைத்தான் ஜெர்மனியானது எடுத்திருந்தார்கள். இப்படி ஜெர்மனியானது இஸ்ரேலுக்கு ஓவராக முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான சைட்டில் ஜெர்மனியானது வரலாற்றில் இருந்தார்கள் என்பதை போல இப்போதும் வரலாற்றில் ஜெர்மனியானது தவறான சைட் தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் ஜெர்மனியானது பதிந்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினமும் அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஒன்றாக இணைந்து ஏமனுக்கு எதிரான பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். இதற்கு ஏமன் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் அமெரிக்கா மற்றும் யூகேவானது தொடர்ச்சியாக ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வது சுதந்திரமான ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறுவதை நேரடியாகவும் வெளிப்படையாகவும் சுட்டிக்காட்டுகின்றது என்றும் அமெரிக்கா மற்றும் யூகேவானது தொடர்ந்து தாக்குதலை மேற்கொள்வது காசா பகுதிக்கு ஏமன் கொடுக்கின்ற சப்போர்ட்டை தடுக்க முடியாது என்றும் அமெரிக்கா மற்றும் யூகேவானது இப்படி தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு தாக்குதலை செய்கிறதால இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலோட கப்பல்களை பாதுகாக்க முடியாது என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று அந்த அறிக்கையில் ஏமன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏமன் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள் அனைத்துமே ஒரே ஒரு கருத்தை தான் சுட்டிக்காட்டுகின்றது. நாங்கள் காசா பகுதிக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை எப்போதுமே நிறுத்த மாட்டோம். இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்தும் வரையும் எங்களுடைய சப்போர்ட்டானது பாலஸ்தீனத்துக்கு இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கு. அமெரிக்கா மற்றும் யூகேவானது தொடர்ந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வது செங்கடல், அரபிக்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இருக்கின்ற சர்வதேச கப்பல் பாதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்யும் போது அதுக்கு பதிலடி தாக்குதலை செய்கிறோம் என்று சொல்லி கவுதி கிளர்ச்சியாளர்களும் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலின் வீரியம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நவீன காலத்தில் கப்பல் போரை ஏமன் வெர்சஸ் அமெரிக்கா யூகே என்ற போரில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏனென்றால் ஏமன்ல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் யூகேவோட போர்க்கப்பல்களுக்கு எதிராக பாலஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனை தடுத்து நிறுத்துற நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் யூகேவோட போர்க்கப்பல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இதற்கான வீடியோஸ் ஆனது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கு. இப்படி மாறி மாறி தாக்குதலை மேற்கொள்கின்றபடியால் ஏமனுக்கு மட்டும் பாதிப்பானது ஏற்பட போறது இல்லை, அமெரிக்கா மற்றும் யூகேக்கு அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு. ஏனென்றால் கவுதி கிளர்ச்சியாளர் தரப்பிலிருந்து ட்ரோன்களை லான்ச் பண்ணும் போது அதனை தடுத்து நிறுத்தணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா மற்றும் யூகேவோட போர்க்கப்பல்கள் விலைக்கூடிய மிசைல்களை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இதனால் இது இவர்களுக்குத்தான் அதிக இழப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் அமெரிக்கா மற்றும் யூகேவோட போர்க்கப்பல்களுக்கும் சேதங்களானது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு. முழுமையாக அந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்படாட்டியும் அந்த கப்பல்களுக்கு சேதமானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. இப்படியான
ஒரு காரணத்தால தான் யூகேவானது தங்களுடைய போர்க்கப்பலை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் உறுதியளித்தபடி இஸ்ரேலோட ராணுவமானது ரபா குரோசிங்கை நோக்கி தங்களுடைய ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்தும் போது அங்கே இருக்கின்ற மக்கள் இந்த காசாவினுடைய எல்லையை தாண்டி தப்பிப்போக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய சாத்திய கூறுகள் குறித்து எகிப்தோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பில் இருந்து கவலை தெரிவிச்சிருக்கிறார்கள். ஏனென்ற காசா பகுதி மக்களுக்கு வேறு வழி கிடையாது. நிறைய 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த ரபா குரோசிங்குக்கு அருகில தான் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட ராணுவமானது அந்த பகுதி மீது தாக்குதலை செய்யும் போது காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி எகிப்துக்கு தப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதுதான் இஸ்ரேலோட பிளானாகவும் இருக்கின்றது. அதாவது காசா பகுதியில் இருக்கிற மக்களை அப்படியே எகிப்துக்கு தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு காசா பகுதி இஸ்ரேலோட இணைப்பது தான் இஸ்ரேலோட ஒரே ஒரு பிளானாக இருக்கு. ஆனால் காசா பகுதியில் இருக்கிற மக்களை எகிப்துக்கு வருவதற்கு எகிப்தோட அரசாங்கமானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் எகிப்துக்கு வந்தார்கள் என்றால் இஸ்ரேலானது காசா பகுதியை தங்களுடன் நினைத்துக் கொள்வார்கள். அதன்பின் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவடைந்த பிறகும் காசா பகுதியில் இருந்து வெளியேறிய பாலஸ்தீன மக்களை மறுபடியும் காசா பகுதிக்கு போவதற்கு இஸ்ரேலானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். இதனால தான் எகிப்து அரசாங்கமானது காசா பகுதியில் இருக்கிற மக்களை எகிப்துக்கு வருவதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். இதனால் இஸ்ரேலோட தாக்குதலால் காசா பகுதி மக்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஒரு பக்கம் எகிப்தானது போர்டரை ஓபன் பண்ண மாட்டார்கள், இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேல் தாங்கள் செய்கிற தாக்குதலை நிறுத்த மாட்டார்கள். இதனால் இடையில இருக்கிற காசா பகுதி மக்கள் தான் தேவையில்லாமல் கொல்லப்பட போகிறார்கள். உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதியான வலேரி ஜெலுஸ்கி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். அதற்கு பதிலாக செர்ஸ்கை என்ற நபர்தான் பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செல்ஸ் அவர்களுக்கும் உக்ரைனோட இராணுவ தளபதியாக இருக்கின்ற அதாவது ஆயுதப்படைகளின் தளபதியாக இருக்கின்ற வலேரி ஜெலுஸ்கி அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற செய்திகளை பார்த்திருந்தோம். இப்படி இருக்கையில் இப்போது வலேரி ஜெலுஸ்கி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று யாருமே எதிர்பார்க்கல. ஏனென்றால் அவுத்திக பகுதியை ரஷ்யாவானது முழுமையாக கைப்பற்றின பிறகுதான் உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதியை செலன்ஸ் அவர்கள் பதவி நீக்கம் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருந்தது. ஆனால் ரஷ்யாவானது இந்த அவுத்திக பகுதியை முழுமையாக கைப்பற்றுக்கு முன்னமே வலேரி ஜெலுஸ்கி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். ரஷ்யாவானது நேற்றைய தினத்தில இருந்து உக்ரைன் மீது பயங்கரமான தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் அவுத்திக பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதற்காண்டித்தான் ரஷ்யாவோட மோசமான தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு என்று சொல்லப்படுகின்றது. மிசைல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக், ட்ரோன் ஸ்ட்ரைக், ஆர்டிலரி ஸ்ட்ரைக் மற்றும் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் இதனைத்தையுமே ஒன்றாக பயன்படுத்தி உக்ரைன் மீது மோசமான தாக்குதலை ரஷ்யாவானது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் 2 கிழமைகளுக்கு இடையில இந்த அவுத்திக பகுதியை ரஷ்யாவானது முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி ரஷ்யாவானது அவுத்திக பகுதியை முழுமையாக கைப்பற்றி விட்டார்கள் என்றால் அடுத்ததாக கார்கிவ் பகுதியை நோக்கித்தான் ரஷ்யாவோட படையெடுப்பானது இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதனால் உக்ரைனானது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட்பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஜப்பானோட கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சில தீவுகளை சீனாவானது சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவுகளோட எல்லைக்கு வெளியே 4 சீனாவோட போர்க்கப்பல்கள் 49 நாளாக சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கு. இதனை பற்றி ஜப்பானோட கடலோர காவல் படையினுடைய ஸ்போக் பர்சன் இப்போது நிலைமையானது ரொம்பவே தீவிரமடைந்திருக்கு என்று சொல்லியிருக்கார். சீனாவானது ஜப்பானுக்கு மட்டும் இப்படி தொந்தரவை கொடுக்கையில் தைவானுக்கும் தொந்தரவை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜப்பானோட கடற்பகுதிக்கு எப்படி சீனாவோட கப்பல்கள் வந்ததோ அதே மாதிரி தான் தைவானோட கடற்பகுதிக்கும் சீனாவோட போர்க்கப்பல்கள் அடிக்கடி வலம் வந்து கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தைவானோட வான்பகுதிக்கும் சீனாவோட போர்க் விமானங்கள் அடிக்கடி உள்ளே வந்து கொண்டே இருக்கு. இது தைவானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கென்றே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சீனாவானது தைவானை அட்டாக் பண்ணுவதற்கு சரியான காலமானது நெருங்கி விட்டது என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போது அமெரிக்காவானது எல்லா பக்கமும் பிஸியாக இருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிறார்கள், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் பிஸியாக இருக்கிறார்கள், அமெரிக்காவோட உள்நாட்டு பிரச்சனையில் பிஸியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீனாவானது தைவானை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி தைவானுக்கும் சீனாக்கும் இடையிலான போரானது வந்தது என்றால் ஜப்பானானது எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக ஜப்பானானது தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். ஏனென்றால் ஜப்பானோட தீவுகளை சீனாவானது சொந்தம் கொண்டாடுகின்றபடியால் அந்த தீவுகளை மீட்கொண்டு வந்ததுக்காண்டியே ஜப்பானானது சீனாக்கு எதிராக தைவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றபடியால்
ஜப்பானும் தைவானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்கள். டக்கர் கார்சன் அவர்கள் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூ வீடியோவானது இன்று காலை வழியாகி இருந்தது. அந்த இன்டர்வியூவில் புடின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது பல மாதங்களுக்கு முன்னமே முடிவுக்கு வந்திருக்கும். உக்ரைனோட பிரதிநிதிகள் துருக்கியில் வச்சு ரஷ்யாவோட நிபந்தனைகளை ஏற்று ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுவதற்கு ஓகே சொன்னார்கள். உக்ரைனும் ஓகே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அப்போதைய யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் இடைக்கு நுழைந்து அந்த ஒப்பந்தம் அனைத்தையுமே இடைநிறுத்தி உக்ரைனோட மனசை மாற்றி தொடர்ந்து போரை செய்ய வைத்தார்கள். இதனால் தான் இப்போ வரையுமே இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்க என்றும் உக்ரைன் தரப்பில் இந்த நிறைய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புடின் அவர்கள் சொல்லியிருந்தார். போரிஸ் ஜான்சன் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறும் போது உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுத்து, அதாவது உக்ரைனானது தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் நாங்கள் தருவோம், யூகேவானது தருவோம், மேற்குலக நாடுகள் தருவோம், நேட்டோ நாடுகள் தருவோம், அமெரிக்காவானது உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை தருவோம் என்று உக்ரைனுக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை குழப்பி உக்ரைனை தொடர்ந்து போரை செய்ய வைத்தார்கள். அதன்படி தான் இப்போதும் போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த போரானது இப்போது தொடர்ந்து இடம்பெறுகின்றபடியால் தான் உக்ரைன் தரப்பில் இந்த நிறைய ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறார்கள். நிறைய மக்கள் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. ஆகவே யூகேவானது உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுக்காட்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது எப்போதும் முடிவுக்கு வந்திருக்கும். இதே நேரத்தில் யூகேவானது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியபடியால் தான் யூகேவோட பொருளாதாரமானது அகல பாதாளத்துக்கு போக ஆரம்பித்தது. யூகேவில் உள்நாட்டு பிரச்சனைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது என்றே சொல்ல முடியும். சரி, யூகேவானது உக்ரைனுக்கு ப்ராமிஸ் பண்ணிய மாதிரி உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கிறார்களா என்று பார்த்தோமே என்றால், உக்ரைனுக்கு சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். ஆனால் முழுமையான சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுக்கல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. வீடியோவை முடிக்க செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.